இன்றைக்கி மார்னிங் எழுந்த உடனே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு என்னோடய டே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் அம்மா வந்து இட்லியும் சாம்பாரும் செஞ்சுருந்தாங்க. சரி, நான் கொஞ்சம் மினி இட்லி செய்யலாம்னு சொல்லிட்டு மினி இட்லிக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு வந்து ஒரு கார சட்னி நான் அரைச்சேன். அதுக்கு வந்து தக்காளி வெங்காயம் எதுவுமே தேவையில்லை. தேங்காய், வரமிளகாய், பூண்டு, புளி, உப்பு இது மட்டும் போதும். இந்த சட்னியை வந்து நான் அம்மியில் தான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருந்தது. வெங்காயம் தக்காளி வந்து விற்கிற விலைக்கு இப்படி ஒரு கார சட்னி ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். எனக்கு உண்மையாலுமே அம்மியில் அரைக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பழைய காலத்து ஸ்டைலில் பாட்டி அம்மாங்கள்லாம் இருக்கும்போது செஞ்சுருப்பாங்க இல்லையா, அது மாதிரி இருந்தது. டெய்லியுமே அம்மியில் அரைச்சி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் யோசித்தேன். ஆனால் இங்கே எங்கள் வீட்டில் வந்து நிறையா பேர் இருக்காங்க, அதனால் அம்மியிலலாம் அரைச்சா கண்டிப்பாக பத்தாது. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் சாம்பார் இட்லி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். மினி இட்லியை வந்து சாம்பாரில் ஊற வச்சுருந்தேன். அப்புறமா வந்து இந்த சட்னியை தாளிக்க போட்டிருந்தேன். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலத்தழை போட்டுக்கிட்டேன். அது நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நான் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா அந்த சட்னியை எண்ணெயில் போட்டு நல்லா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். அது நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக வந்துருந்தது. இட்லி, தோசை, அதுக்கப்புறம் பணியாரம் இது எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக சாம்பார் இட்லி வித் மினி இட்லி, அது கூட வந்து நான் அரைச்ச கார சட்னி காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு.